வெல்கம் பேக் டு ஹோம் நாட். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 3 செண்டில் 2900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான லக்ஸுரியான வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடு ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸே 16x16. அப்படின்னா இந்த வீடு எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ வீட்டோட போர்ட்டிகோக்குள்ளே இருக்கோம். போர்ட்டிகோனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 15x30 சைஸில் பிரம்மாண்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டோட கேட் பார்த்துட்ருக்கோம். ஸோ பெரிய கேட் வந்துட்டு கார் சூழல் நிறுத்துறதுக்காகவும், சின்ன கேட் வந்துட்டு நம்ம போயிட்டு வர்றதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோலேயே வாட்டர் சம் போர்வெல் கொடுத்து சைடில் வந்துட்டு ஒரு அடிக்கு வீட்டை சுற்றிலும் செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நார்த் ஃபேசிங் வீடு. நார்த் ஃபேசிங் மெயின் டோர் பார்த்துருக்கீங்க. ஹாலோட மாஸ்டர் விண்டோ பார்த்துட்ருக்கீங்க. இந்த விண்டோ ஹாலுக்குள்ளே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஹாலுக்கே வந்துட்டு ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ஸோ போர்ட்டிகோனுடைய பார்க்கிங் டைல்ஸும் நல்லா கிரிப்பாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டோட நார்த் ஃபேசிங் டீக் வுட் டோர் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டோரோட பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரனைட்டில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வீட்டோட ஹால்குள்ளே வந்துட்டோம். இந்த ஹாலினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 16x20 சைஸில் பிரம்மாண்டமாக டிவி யூனிட்லாம் கொடுத்து இந்த ஹாலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம வெளியில் பார்த்த மாஸ்டர் விண்டோ இது தான். ஸோ ஹாலோட டிவி யூனிட் ரொம்ப டீசெண்டான ஒரு டிசைனில் வந்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஹாலில் இன்னொரு வாலில் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஹாலுக்கு இன்னொரு ஹைலைட். ஸோ ஸ்டேர்கேஸ்க்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்ச் பார்த்துருப்பீங்க. அந்த ஆர்ச் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆர்ச்சுக்கு வுடன் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளே வந்தால் ஒரு ஃபோயர் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து நேராக வந்துட்டு ஒரு பூஜை அறை கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஏரியாவுக்கு. ஸோ இந்த ஃபோயரில் ரைட் சைடில் வந்துட்டு ஒரு ஸ்மால் பெட்ரூம், லெஃப்ட் சைடில் வந்துட்டு கிச்சன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீட்டினுடைய கிச்சனை பார்ப்போம். ஸோ கிச்சன் டைனிங் ரெண்டும் சேர்த்து 10x16 சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடுலர் கிச்சன். ஃபுல் லாஃப்ட் கபோர்டு கொடுத்து ஷெல்ஃப்ஸ் கபோர்டு டெஸ்க்டாப் கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. யூ ஷேப்பில் டெஸ்க்டாப் கொடுத்து சிங்கிள் பவுல் சிங்க் கொடுத்து இந்த கிச்சன் வந்துட்டு ரொம்ப வசதியாக கொடுத்ததோட கூடவே வந்து டைனிங் ஹாலும் வசதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கபோர்ட் கொடுத்து அதில் வந்து பேரிவேர் வாஷ் பேசின் செட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஓவராலாக இந்த கிச்சன் பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு மாடுலர் கிச்சனுங்கிறதையும் தாண்டி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம சின்ன பெட்ரூம்குள்ளே போய் பார்ப்போம். இந்த பெட்ரூம் ஒரு செப்பரேட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒன் சைடு வால் ஆக்குப்பை பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி மிரர்லாம் கொடுத்து கபோர்ட்ஸ் வார்ட்ரோப்ஸ் வந்து இந்த ரூமில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குற டோர் வந்துட்டு பாத்ரூமுடைய டோர். இந்த பாத்ரூம் ஓவராலாக வந்து ரொம்ப வசதியாக வந்து கொடுத்துருக்காங்க, வித் வாஷிங் ஏரியாவோடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே போய் பார்ப்போம். ஸோ ஸ்டேர்கேஸை பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளாக் வைஸ் வாஸ்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ்லேருந்து ஹால் பார்த்துட்ருக்கோம்.
ஸ்டேர் கேஸ்க்கு கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்து கைப்பிடிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேர் கேஸ் ஏறி வந்தோடனே 6x16 சைஸில் ஒரு மினி வெராண்டா கொடுத்துருக்காங்க. இந்த மினி வெராண்டாவில் தான் நம்ம பால்கனிக்கும் போக முடியும். இந்த படிக்கட்டு ஏறினோடனே ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூம் இருக்குது, இதுவும் ஒரு ஸ்மால் பெட்ரூம் தான். ஸோ இந்த பெட்ரூமுக்கும் கபோர்ட்ஸ் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயே வந்துட்டு ஒரு அட்டாச் பாத்ரூம்க்கான டோரும் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே பார்த்த மாதிரியே இந்த பாத்ரூமும் டீசெண்டான ஒரு லுக்கில் வந்துருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்ப்போம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 16x16. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் கபோர்ட்ஸ் வார்ட்ரோப்ஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே அவங்களே அட்டாச்சாக கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோடு சேர்த்து ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே என்டர் ஆகி தான் பாத்ரூம்குள்ளே போக முடியும். ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து அப்படியே நம்ம வந்துட்டு பாத்ரூம்குள்ளே வர முடியும். ஸோ ஒரு மாதிரி பிளாக் கலர் டைல்ஸில் வந்து பார்க்கறதுக்கே லக்ஸுரியான ஒரு லுக்கில் வந்துட்டு இந்த பாத்ரூம் வடிவமைச்சிருக்காங்க. என்னதான் நம்ம வீடியோவில் பார்த்தாலும் இந்த பாத்ரூம் நேரில் பார்க்கும்போது மட்டும்தான் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பால்கனிக்கு போய் பார்ப்போம். பால்கனியில் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா போர்டிகோவுடைய சேம் சைஸ் தான், 15x30 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பால்கனியினுடைய கைப்பிடிகள் எல்லாம் எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டேர் கேஸ் வழியாக மேலே போய் பார்ப்போம். மேலே துவைக்கிறதுக்கான கல்லும் ஓவர் ஹெட் டேங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் வந்து நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்கு. 40 அடி தார் சாலை வசதியோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து எலிவேஷனுக்கு பிளைனாக வந்து விட்டுருக்காங்க. இதை வாங்குறவங்க அவங்களோட சாய்ஸுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்க முடியும். ஓவராலாக இந்த வீட்டை வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போதே இது வந்து ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் இருக்குது. இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சி பகுதியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீடு உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மேலும் நம்முடைய சேனலில் தினம் தினம் வீடுகளை பற்றின அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.